நாம இன்னைக்கு திடீர்னு ஒரு அவசரத்துக்கு காய்கறி இல்லைன்னாலும் ஒரு வெங்காயம் தக்காளியை வச்சு ஒரு ஆனியன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் கிரேவி வந்து நல்ல பூரி சப்பாத்திக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நம்மளும் உடனடியாக திடீர்னு செய்யவும் நல்லாயிருக்கும். ஆனியன் கிரேவி இன்னைக்கு வந்து நம்ம ஆனியன் கிரேவி செய்யலாம். இது வந்து பூரி சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி ஒரு வானலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. 1/2 ஸ்பூன் ஜீரகம். 2 பட்டை. 1 கிராம்பு. 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வரமிளகா தூளும் சேர்க்குறோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கணும் பச்சை மிளகாய். 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் சேர்க்கறதால கொஞ்சம் இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து கொஞ்சம் கரைஞ்சி வேகட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குவோம். உப்பை சேர்க்கறதால கொஞ்சம் நல்லா சீக்கிரம் கரைஞ்சி வேகும். அடுப்பை வந்து மீடியம் சைஸ் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா சேர்ந்து கரைஞ்சி கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் இதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்துருச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு உண்டான தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கொஞ்சமாக லைட்டாக இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதித்து வேகட்டும். இப்போ நல்லா கலந்துட்டு 1 தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வந்து இதை நல்லா கரையை வேக வைக்கும். ஏன்னா நம்ம இதில் வேறு எந்த மசாலாவும் போடலை, அதனால் இது நல்லா சேர்ந்து கொதிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாலாம் நல்லா கரைஞ்சி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தழையும் தூவி இறக்கிக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா கலந்துட்டுக்குவோம். இப்போ 1 சிம்பிளான ஆனியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இது பூரி சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.